ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் அசீம் உடைய ரசிகர்கள் விக்ரமன் உடைய யூடியூப் சேனல்ஸும் சரி, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து மிரட்டுறாங்கப்பா அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்ரமன் ரசிகர்கள் அசீம் உடைய யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறவங்க, ஸோ இவங்களை எல்லாத்தையும் மிரட்டுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சும்மா கம்பி கட்டுற மாதிரி ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கதை அழுதுட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கத்துடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து அசீம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இதெல்லாம் ஒரு டாஸ்காடா, மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் 4 நாள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்புறம் தனலக்ஷ்மி, அசீம் மற்றும் மணி எப்படி இப்படிலாம் டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி, எப்படி போகுது அப்படின்ற மாதிரிலாம் சில டைமென்ஷனை வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாமினேஷன் அப்டேட்டும் இருக்குங்க. ஸோ அந்த வீடியோவில் எத்தனை ஐட்டங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரமனுடைய ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அசீம் பேரை சொல்லி யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்கள மிரட்டுறாங்க, எதிராக பேசுகிறவங்கள. ஸோ உங்களே வந்து மிரட்டினால தான் நீங்கள் வந்து அசீம் சப்போர்ட்டாக பேசுகிறீங்களான்ட்டு நான் எப்பவுமே சொல்லிட்டேன். அசீம் தவறுனாலும் தவறு, விக்ரமன் தவறுனாலும் தவறு, அசீம் சரி விக்ரமன் சரி இப்படின்றத தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த பயம் கிடையாது. அதெல்லாம் வந்து யார் அசீமுக்கு ரொம்ப சும்படிக்கிறாங்களோ அந்த சேனலுக்கோ, இல்லை வந்து விக்ரமனுக்கு சும்படிக்கிறாங்களோ அந்த சேனலுக்கோ போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் நிறைய வீடியோஸ் எனக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க, இந்த மாதிரி பாருங்கள் கதறானுங்க, இந்த மாதிரி அசீம் வந்து ரசிகர்கள் பிஆர்ஸ் எல்லாம் வந்து விக்ரமனுடைய சேனல்ஸை வந்து பார்த்திங்கன்னா முடக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி விக்ரமன் ரசிகர்கள் எல்லாம் வந்து அசீமோட ஆதரவாக பேசுகிற ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. ஒரு மண்ணும் கிடையாது, அது ஒன்லி ஸோ ஃபார் வியூஸ் அவ்வளோதான். இப்போ அதை போட்ட 4 பேர் அசீமுடைய ஃபேன்ஸ் போய் பார்ப்பானுங்க அந்த வீடியோவை. அசீம் ஃபேன்ஸ் முடக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே என்னடா முடக்கிறோம் அதுமாதிரி உள்ளே போய் பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு வியூ வரும். ஸோ அது ஏறுறது தான் இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனா பண்ணுறானுங்களே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது பிக் பாஸ் அப்படிங்கிறப்பே ரெண்டு சைடுமே இருக்கும். இப்போ ஃபேவரட்ஸாக இருக்க போகிறவங்களும் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா என்னவன் திட்டுவானுங்க. விக்ரமன் ஃபேன்ஸு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணுன்னா அசீமை திட்டணும்னா அசீம் ஃபேன்ஸ் என்னவன் திட்டுவானுங்க. ஸோ இது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான் சரிங்களா. அப்படி பேசுகிறவனுங்க விக்ரமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ் வந்து ஒட்டினானுங்க. அதெல்லாம் பற்றி வந்து இன்னும் எவனுமே கேட்கல, அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து ரம்யா பாண்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டி ஒட்டி ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பான வழியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, மக்கள் எப்படி ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் வந்து அசீம், தனலக்ஷ்மி மற்றும் மணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் தனலக்ஷ்மி எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபைனலில் 4 பேர் தான் வந்திருப்பாங்க, 3 பேர் கமல் சார் கூட போவாங்க மேடைக்கு, ஃபைனல் 4 பேர் தான் இருப்பாங்களாம். அப்புறம் வந்து டேட்டூ டாஸ்க் ஒட்டினாங்கல்ல, ஐ டேட்டூ அதை வந்து ஒட்டினதுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலேவான் என்னென்னமோ உழகிட்டு இருக்குது. பிக் பாஸ் பார்த்துச்சா இல்லை சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சான்னு தெரில. ஆனால் அசீம் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் இதெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க, அதை ஒவ்வொரு இதுக்கும் மாறுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மணியும் வந்து அப்படிலாம் இல்லை நீ வேறு இப்படிலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க வந்து இஷ்டத்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தனலட்சுமி அப்படிங்கிறது தான் அசீம் ஆனால் சொல்லிட்டாரு, இந்த வீடு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலாக வந்து மாறப்போகிறது 4 நாட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்னை கதிர் வந்து அப்படின்னு ரியாக்ஷன், நீ உடைக்காமல் இருந்தா சரிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த டாஸ்க் சேஞ்சுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அசீம் தான் அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஏன்னா அசீம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு செட்டை போட்டு நிறையா வச்சா கூட டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு இது வரைக்கும் 3 டாஸ்க் வந்து பண்ணாமல் இருக்குது. ஒரே ஒரு டாஸ்க் வந்து 2 டாஸ்க் வந்து ஆடினது அப்படின்னா ஸ்வீட் ஃபேக்ட்ரி, அதில் அமைதியாக இருந்தார். அப்புறம் வந்து இந்த வக்கீல் டாஸ்க், அதில் குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கினார்ல, இந்த 2 தான் மிச்சம் எல்லாத்துலேயும் போட்டு அடிச்சு விட்டாங்க. ஏதாவது பண்ணி வந்து இந்த படை தளபதி எச்சு துப்புனால முடிஞ்சு போச்சா, அடுத்து வந்து பொம்மை டாஸ்க் முடிஞ்சு போச்சா, அடுத்து வந்து இந்த ட்ரைப் டாஸ்க் முடிஞ்சு போச்சா, அதனால் அதுக்காகவே வந்து பயப்படுறானுங்க, அப்படியே திணறானுங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக இந்த மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து போவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அம்பியாகி உட்காந்துட்டு இருக்காரு நம்ம அசீம். அவருடைய கெட்டப்ப இந்த தாடி குறுந்தாடி எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஸோ நல்லா ஷேவில் வந்து இருக்காரு பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் இது வரைக்கும் எல்லாத்தையும் நாமினேட் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல, இந்த வீட்டில் விக்ரமன் அசீம் தவிர இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் சனாதர் தன் ஆயிஷா. அவங்களுடைய ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் பிளேயர். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா கண்டஸ்டன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே. அசீம் ஏடிகே கதிரெல்லாம் பண்ணதில்லை, அதே மாதிரி விக்ரமனும் ஏடிகே எல்லாம் பண்ணதில்லை, ராம் பண்ணதில்லை சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆயிஷாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். குட் பை.